வணக்கம் நண்பர்களே, இஸ்ரேல் பாலஸ்தீனா அப்டேட், அண்மை செய்திகள் என்னென்ன வந்திருக்குன்றதை பார்ப்போம். ரெண்டு மூணு முக்கிய செய்திகள் வந்திருக்கு. முதல் செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, கெம் ப்ளூட்டோ அப்படின்னு ஒரு கப்பல், அதை பற்றிய செய்தி, ப்ளஸ் இந்த 80 நாட்கள் போர்களில் என்ன சேதம் அடைஞ்சிருக்கு, அதைத் தொடர்ந்து வேறு என்ன போர்களில் அடுத்த கட்டமாக ஏதாவது நகர்ந்திருக்கா அப்படிங்கிற செய்தியை தான் பார்க்க போகிறோம். அடுத்த கட்டத்துக்கு இஸ்ரேல் போரை நகர்த்தி விட்டது என்பது கொஞ்சம் வருத்தமான செய்தி. அந்த செய்திகளை பார்ப்போம். அப்புறம் நண்பர்களே, வழக்கமாக உள்ள கோரிக்கை தான், புத்தகங்கள் வாங்கி உங்களை ஆதரவை தாருங்கள். புத்தகங்கள் விற்பனையின் மூலமாக வரும் பணத்தை கொண்டு தான் நம்ம இந்த சேனலை நடத்துகிறோன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பண்டைய உலகின் வரலாறு அப்படின்னு ஒரு 2 மணி நேர ஆவணப்படம் இருக்குது, அதையும் பார்த்து உங்கள் ஆதரவை தாருங்கள். 3வது கோரிக்கைன்னா, கோரிக்கைன்னு இல்லை, விருப்பம் இருக்கிற நண்பர்கள் என்னோட டெலகிராம் குரூப்பில் சேர்ந்து நேரடியாக என்னோடு உரையாடலாம். தினமும் மாலையில் நான் பதிலளிப்பேன். இப்போ கொஞ்ச நாள் ஒன்றும் பதில் போட முடியல, கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால. பட்டு தொடர்ந்து டெய்லி பதில் சொல்லப்படும், உங்களுடைய கேள்விகளை நேரடியாக அங்கே கேட்கலாம். அடுத்தால வேறு சேனல்கள் நடத்தும் நண்பர்கள் யாராவது இந்த காணொளியை பார்க்கும்போது நான் உங்கள் சேனலில் பேசினா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா, தாராளமாக கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தோழர் அமுதாவை காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம், எனக்கு இதெல்லாம் எதுவுமே முடியாது சார் அப்படின்னீங்கனாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட அதுவே ஒரு பெரும் ஆதரவு தான். லைக் போட்டிங்கனாலும் ஆதரவு தான், கமெண்ட் போட்டிங்கனாலும் ஆதரவு தான். இந்த வீடியோவை வாட்ஸ்அப் மற்றும் வேறு சமூக தளங்களில் பகிர்ந்தாலும் அதுவும் ஒரு வகையான ஆதரவு தான். மொத்தத்தில் உங்களது ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. முதல் செய்தி, இந்த கெம் ப்ளூட்டோ அப்படின்ற ஒரு கப்பல் சொன்னோமே, இது என்ன கப்பல்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்திய கடல் பகுதியில் தாக்கப்பட்ட ஒரு இஸ்ரேல் கப்பல்னு சொன்னோமே, அந்த கப்பலின் தற்போதைய நிலை என்ன அப்படின்னு சொல்கிறது தான். அந்த ஃபோட்டோஸ் இப்போ தான் வெளிவந்திருக்கு, அந்த புகைப்படங்கள்லாம் இப்போ இதில் காட்டுறோம் பாருங்கள். இந்த கப்பல் வந்து ஒரு வழியாக அங்கேயே நின்றுட்டுருக்குது, எப்படியாவது கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்திய கப்பற்படை வந்து முயற்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாயிதா ஜைனாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில், டமாஸ்கஸ் நகரத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இஸ்ரேல் வந்து ஏர் பாம்பிங் பண்ணியிருக்காங்க. அதாவது விமானத்தின் மூலமாக குண்டுகள் போட்டிருக்காங்க. குண்டுகள் போட்டதுனால மட்டும் பிரச்சனை இல்லை, அங்கே வந்து ஜாயித் ராசா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈரானை சேர்ந்த ஒரு முக்கியமான கமாண்டர் வந்து இறந்துட்டார். ஜென்ரல் கமாண்டர் கூட இல்லை, ஜென்ரல், ஒரு ஜென்ரல் வந்து இறந்துருக்கார். இவர் ஈரானின் அதிகாரப்பூர்வமான இராணுவ தலைவர். அவருக்கு வந்து கொண்டுட்டாங்க. இவர் அங்கே இருக்கிறாருன்னு இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஏன்னா இஸ்ரேலுக்கு, ஏன்னா சிரியாவுக்கும் ஈரானுக்குமான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த இராணுவ ஜென்ரல் வந்து அங்கே இருக்கிறாரு. அவர் இருக்கும் பகுதின்னு தெரிஞ்சே வேணும்னே போய் குண்டு போட்டிருக்காங்க. இது வந்து எதனால் செய்கிறாங்க, இப்படி செய்தால் ஈரான் உள்ளே வரும். இப்போ ஈரான் வந்து, ஈரான்லேருந்து அதிகாரப்பூர்வமாகவே அவங்க அறிக்கை வெளியிட்டாங்க. என்ன அறிக்கை, இங்கே எங்களது ஜென்ரல் செத்து போனதுக்கு நாங்கள் தக்க நடவடிக்கை எடுப்போம், தக்க நேரத்தில் தக்க இடத்தில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாகவே அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இதை ஏன் இஸ்ரேல் செய்கிறது, ஏன் இஸ்ரேல் செய்கிறதுன்னு பார்த்தோம்னா, இஸ்ரேல் வந்து சாதாரணமாக இதை மேட்டரை முடிக்க முடியும் அப்படின்னு அதுவாக நம்பிக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் முடியவே முடியாதுன்றது அவங்களுக்கு இப்போ தான் ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது டிசம்பர் 25 80 நாட்கள் சண்டை முடிஞ்சிருச்சு, சண்டை ஆரம்பித்து 80 நாட்கள் முடிஞ்சிருச்சு. இந்த 80 நாட்களில் இதுவரை ஒரு சின்ன புல்லை கூட ஹமாஸ்க்கு எதிராக நகர்த்த முடியவில்லை. அவர்கள் கொன்றது பூரா, திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, கொன்றது பூரா பாலஸ்தீன பொதுமக்கள். பாலஸ்தீன பொதுமக்கள் மட்டும் இல்லைங்க, மருத்துவர்களை கொண்டிருக்காங்க, ஐநா சபையில் வேலை பார்க்குற ஆட்களை கொண்டிருக்காங்க, பத்திரிகையாளர்களெல்லாம் கொண்டிருக்காங்க. இப்படியெல்லாம் பண்ணால் வந்து வேறு நாடுகள்லாம் வந்து ஆதரவு கொடுக்குமா? ஆனால் கொடுக்குறாங்க. அதுதான் பெரிய ஒரு மோசமான சிக்கலாக இருக்கிறது. இவர்கள் விடுதலைக்காக போராடும் இந்த ஹமாஸ் போராளிகள் மீது ஒரு சிறு துரும்பை கூட இவர்களால் அசைக்க முடியல. அதன் காரணமாகத்தான் இப்போது தேவையில்லாமல் சிரியாவில் போய் குண்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து சொல்லதே வந்து அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் இஸ் அட்
ஃபுல்லஸ்ட் செக்யூரிட்டி அலர்ட் அப்படின்னு. ஏன்னா ஈரான் வந்து எப்படி இருந்தாலும் பதில் தாக்குதல் நடத்தும், இப்போ நடத்தாமலாம் போக முடியாது, வேறு வழி இல்லை. இதை செய்வதற்காகவே செஞ்சிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இவர்களால் எதுவும் பண்ண முடியாதுன்றது ஒரு பக்கம், அமெரிக்கா வந்து நேரடியாக சண்டைக்கு வருவான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக அமெரிக்கா வரவே இல்லை இந்த 80 நாட்களில். இதுவரை ஒரு நாட்குள்ள அமெரிக்கா நேராக வரேன்னு சொல்லவும் இல்லை. ஆதரவு கொடுக்குறாங்க, பணம் கொடுக்குறாங்க, ஆயுதங்கள்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு இஸ்ரேல் இராணுவத்தால் சண்டை போட்டுலாம் ஜெயிக்க முடியாது, அது அவர்களுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த மொராக்கோ மூலமாக ஜிப்ரால்டர் ஸ்ட்ரைட்டை மூட போகிறாங்க அப்படின்னு, இன்னும் அந்த செய்தி உறுதியாகலை. அதாவது இன்னும் அந்த ஸ்ட்ரைட் வந்து இன்னும் மூடப்படவில்லை, விரைவில் அது நடக்கும். அது இன்றைக்கி நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு தெரியல, ஆனால் நடக்க போகுது அப்படின்றது உறுதி. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சிரியா மேலே குண்டை போட்டு ஈரானை உசுப்பேற்றி விட்டால் ஈரான் என்ன பண்ணும், சண்டைக்கு வரும். இப்போ ஈரான் சண்டைக்கு வந்துருச்சுன்னா இஸ்ரேலுக்கு வந்து கதறுவதற்கு வாய்ப்பாக அமையும். என்ன கதறுவாங்க, பாருங்கள் எங்களை லெபனானில் அடிக்கிறாங்க, ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் அடிக்கிறாங்க, ஹவுதி அடிக்கிறாங்க, இப்போ பாருங்கள் ஈரானும் வந்து அடிக்குது, எல்லாரும் எங்களை சுற்றி சுற்றி அடிக்கிறாங்க, எல்லோரும் பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவல ஓலம் போட்டு போலி கண்ணீர் வடித்து உலகின் பார்வையில் மீண்டும் தான் ஒரு அப்பாவியை போல காட்டிக்கொள்வதற்காகத்தான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறாங்க. இப்போ நீ அப்பாவியா, நம்ம காணொலியை பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து முட்டாள்தனமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்டோபர் 7 ஹமாஸ் தானே முதல்ல சண்டையை ஆரம்பித்தாங்க. ஹமாஸ் முதல்ல சண்டையை ஆரம்பிக்கல, இதை நல்லா புரிஞ்சுங்க சரியா. 72 ஆண்டுகளாக இஸ்ரேல் தான் அந்த நாட்டு பாலஸ்தீன மக்களை அடித்து விரட்டி துரத்திக்கிட்டு எல்லா அக்கிரமத்தையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதை எதிர்த்து போராடுபவன் யாருன்னு புரியாமல் இப்போ என்னோ இஸ்ரேல் எதிர்த்து போராடுது அப்படின்றீங்க. இஸ்ரேல் எதிர்த்து போராடவில்லை, ரெசிஸ்டன்ஸ் யார் அப்படின்னா ஹமாஸ் தான் ரெசிஸ்டன்ஸ், எதிர்த்து போராடுபவர்கள் ஹமாஸ். இஸ்ரேல் யார், அதுதான் ஆக்குபையிங் ஃபோர்ஸஸ், ஆக்கிரமிக்கும் படையாக இருப்பது இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு எதிராக போராடக்கூடிய எதிர்த்து போராடக்கூடியவர்கள் தான் ஹமாஸ்ன்றதை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷனை புரியும். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், சில பேர் முட்டாள்தனமாக கேட்டுட்டு இருந்தாங்களே அக்டோபர் 7 ஹமாஸ் தான் முதல்ல சண்டை ஆரம்பிச்சதுன்னு. இந்த ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்க பிரச்சனையில் சிரியா எங்கேருந்து வந்தது, சிரியா உள்ளே வரவே இல்லை, அவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்துருக்கிறான். அவன் மேலே போய் எதுக்கு இப்போ நீ குண்டை போட்ட, இப்போ அட்லீஸ்ட் ஹெஸ்புல்லா வந்து எங்கள் மேலே தாக்குதல் நடத்துது, அதனால் நாங்கள் லெபனான் மேலே தாக்குதல் நடத்துவோம், ஹவுதி எங்கள் மேலே எங்கள் கப்பல்களெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க, அதனால் நாங்கள் ஏமன் மேலே தாக்குதல் நடத்துவோம்னு நீ சொன்னால் கூட ஓரளவுக்கு ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கலாம். சம்பந்தமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்கான் சிரியா நாட்டுக்காரன், அங்கே போய் நீ எதுக்காக குண்டு போடுற. அப்போ இவனோட நோக்கம் என்ன, ஊரில் இருக்க எல்லாரையும் சண்டையில் இழுத்து விட்டு பெரிய தகராறாக்கி பெரிய சண்டையாக மாற்றி 3ஆம் உலகப் போர் மாதிரி இதை மாற்றணும் அப்படின்றது தான் இஸ்ரேலின் நோக்கமாக இருக்குது அப்படின்றது நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதையோடு சேர்த்து இந்த கடந்த 80 நாட்களில் இஸ்ரேல் நடத்திய வெறியாட்ட தாக்குதல்கள் என்ன அப்படின்றதோட லேட்டஸ்ட் பட்டியல் வந்திருக்கு, அதையும் பார்த்துருங்க. இந்த 80 நாட்களாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இனப்படுகொலையில் 1745 இடங்களில் மக்கள் கூட்டமாக படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 27674. இன்னொரு 20674 பேர் நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க அடிபட்டு பலத்த காயங்களோடு. 8500 குழந்தைகள் அதில் கொல்லப்பட்டிருக்காங்க, 6300 பெண்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 311 மெடிக்கல் ஸ்டாஃப் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பாலஸ்தீன காவலர்கள், காவல்துறை இருக்கு பார்த்திங்களா, அதை சேர்ந்தவர்கள் ஒரு 40 பேர் செத்துருக்காங்க. 103 பத்திரிகையாளர்கள் இறந்துருக்காங்க. இந்த பத்திரிகையாளர்கள் எல்லா நாட்டையும் சேர்ந்தவர்கள், அவர்கள் பாலஸ்தீனத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. 7000 பேர் காணாமல் போயிட்டாங்க, அவங்களாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதில் 70% வந்து குழந்தைகளும் பெண்களும். 54536 பேர் நோய் தொற்றோடு இருக்காங்க. 101 பேர் வந்து யார், ஹெல்த் பர்சனல், டாக்டரு நர்ஸு போன்றவர்கள் 101 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. பத்திரிகையாளர்களில் ஒரு 9 பேரை கைது பண்ணி உள்ள வச்சுருக்காங்க. இதுவரை இந்த சண்டையால் புலம்பெயர்ந்த பாலஸ்தீன மக்களின் எண்ணிக்கை சுமார் 18 லட்சம் பேர். 3,55,000 பேர் வந்து இந்த இடமாறுதலின் காரணமாக நோயுற்றவர்கள். 126 கவர்மெண்ட் பில்டிங் இடிக்கப்பட்டிருக்கு. 92 பள்ளிகள்
பல்கலைக்கழகங்கள் இடிக்கப்பட்டிருக்கு, 285 ஸ்கூல் அறகுறையாக இடித்து தள்ளியிருக்காங்க, 115 மசூதிகள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு, 200 மசூதிகள் சிதைக்கப்பட்டிருக்கு, தரைமட்டமாகலை, 3 சர்ச்சு முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கு, 65,000 வீடுகள் நாசமாயிருக்கு, 2,90,000 குடியிருப்புகள் இடிக்கப்பட்டிருக்கு, 23 மருத்துவமனைகள் முடிஞ்சு போயிடுச்சு, வேலை இல்லாமல் போயிடுச்சு, அதாவது வேலை செய்ய முடியாத அளவுக்கு அந்த இடத்த முடிச்சிட்டாங்க, 53 ஹெல்த் சென்டர், அப்புறம் 140 ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சின்ன சின்ன மருத்துவமனை கிளினிக் போன்றவை, 102 ஆம்புலன்ஸ், இத்தனையும் தகர்க்கப்பட்டிருக்கு ஆஸ் ஆன் December 25, 2023. அப்போது இந்த மாதிரி ஒரு கோர தாண்டவத்தை 80 நாட்களாக, இதில் வந்து இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், நம்ம சொன்னது எல்லாமே வந்து பொதுமக்கள் குடியிருப்பு, பொதுமக்கள் வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள், மருத்துவ பணியாளர்கள், பத்திரிகையாளர்கள், அதில் பத்திரிகையாளர்களை கைது பண்ணி வச்சுருக்கிறாங்க, மருத்துவ பணி செய்பவர்களே கைது பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களெல்லாம் எதுக்கிட அரெஸ்ட் பண்ணுறீங்க, அவங்க என்ன ஹமாஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க அங்கே இருக்க பொதுமக்களுக்கு வேலை செய்கிறாங்க, டாக்டர் நர்ஸெல்லாம் கைது பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கிறேன், ரிப்போர்ட்டர்ஸை கைது பண்ணியிருக்காங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லேயே கொண்டிருக்காங்க, ஒரு 103 பேரை கொலை வேற பண்ணியிருக்காங்க, இவ்வளோத்தையும் பண்ணிட்டு சண்டையை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, ஹாஸ்டேஜஸை விடுவிக்கணுன்ற, உன் ஹாஸ்டேஜ் இவ்வளோ நீ அட்டகாசம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இதை நிப்பாட்டாமல் தொடர்ந்தும் செஞ்சுக்கிட்டே இருப்பேன், அப்புறம் ஹாஸ்டேஜை விடுன்னு சொன்னால் எப்படி விடுவாங்க, இப்போ போதாக்குறைக்கு இதுக்கு எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தார் போல் சிரியா நாட்டில் போய் அங்கே வேலையில் இருந்த ஈரான் நாட்டு கமாண்டர் ஜென்ரலை வந்து ஒருத்தரை கொண்டிருக்கேன், இப்போ இதன் மூலமாக என்ன பண்ணியிருக்க, நீ ஈரானை சண்டைக்குள்ளவான்னு இழுக்கிற, இதை இழுத்தா ஈரான் உள்ளே வரும், ஈரான் உள்ளே வந்தால் அமெரிக்கா உள்ளே வரட்டும், அமெரிக்கா உள்ளே வந்தால் ரஷ்யா வரும், சைனா வரும், எல்லோரும் தான் வருவாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உலக யுத்தத்தை நோக்கி நகர்த்துவதற்காக இஸ்ரேல் எடுக்கும் முன்னெடுப்பாக தான் நாம் பார்க்க வேண்டியது. தன் நாட்டில் குடியிருக்கும் மக்களை அடித்து துரத்துனது மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் சண்டை போட சொல்லிகிட்டு இருக்கிற நீ இப்போ. அப்போ இஸ்ரேலை இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறாங்க, உலக நாடுகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறது, அவர்களுக்கு இதற்கான அவர்களது ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.